நாடு முழுக்க சட்ட வல்லுநர்களும் மருத்துவத் துறையினரும் சமூக ஆர்வலர்களும் பரபரப்பாக விவாதித்த விஷயம் இது டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் ஞாயிறன்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் டெல்லியில் உள்ள மருத்துவமனைகளில் வாசிகளுக்கு மட்டுமே கொரோனா சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அது இந்த அறைவை கட்டுத்தனமான அறிவிப்பின் பின்னணி இதுதான் டில்லியில் கொரோனா பாதிப்பு முப்பதாயிரத்தை நெருங்கி வருகிறது ஜூன் முப்பதாம் தேதிக்குள் பாதிப்பு ஒரு லட்சத்தை தொடும் ஜூலை முப்பத்தி ஒன்றில் ஐந்து புள்ளி ஐந்து லட்சமாக உயரும் என்பது மருத்துவக் குழுவின் கணிப்பு இதனால் டில்லி அரசின் கட்டுப்பாட்டில் வரும் அனைத்து அரசு மருத்துவமனைகள் தனியார் மருத்துவமனைகளில் டில்லிக்காரர்களை மட்டுமே கொரோனா சிகிச்சைக்காக சேர்க்க வேண்டும் என உத்தரவு போட்டார் ஆடத் தெரியாதவள் கூடம் என்று சொன்ன கதை என்பார்கள் கொரோனா நெருக்கடியை சமாளிக்க வழி தெரியாமல் பக்கத்து மாநிலத்துக்காரர்களுக்கு இங்கே சிகிச்சை அளிக்க முடியாது என சொல்வது சுத்தமான சுயநலும் சர்வாதிகாரமும் கூட இந்த அபத்தத்துக்கு அர்த்தம் கொடுக்க தனது வழக்கமான பாணியை கையில் எடுத்தார் டில்லி மருத்துவமனைகள் வாசிகளுக்கு மட்டுமே சிகிச்சை அளிக்க வேண்டுமா மக்களே உங்கள் கருத்துக்களை ஆன்லைனில் பதிவிடுங்கள் என்றார் இசியம் உன்காய சுஜாவை தில்லி கே சாரே அஸ்பத்தால் கேவல் தில்லி கேச் மயினோ கிலியே கொன ஜீயேன் ஒரு தில்லிக்கு ஹஸ்பத்தாலும் பூரே தேச்கோலியே ஃபில்ஹால் சில மணி நேரத்தில் மீண்டும் ஒரு அறிவிப்பு கொஞ்ச நேரத்தில் இரண்டு லட்சம் பேர் கருத்து தெரிவித்து விட்டனர் டெல்லி மருத்துவமனைகள் டில்லி வாசிகளுக்கு மட்டும்தான் என மக்கள் தீர்ப்பு சொல்லிவிட்டனர் இனி எந்த எதிர்ப்பு வந்தாலும் மக்கள் சக்தியோடு சந்திப்பேன் என சூளுரைத்தார் டில்லியில் உள்ள மருத்துவமனைகளை மற்ற மாநிலத்தவருக்கு திறந்துவிட்டால் இரண்டே நாளில் படுக்கைகள் நிரம்பிவிடும் அப்புறம் நம்மூர்காரர்களுக்கு கொரோனா சிகிச்சை கிடைக்காது என உணர்வுபூர்வமாக பேசி டில்லி மக்களை ஒசு டில்லியோடு பின்னி போல உபியும் அரியானாவும் அமைந்துள்ளன டில்லி அரசு மருத்துவமனைகளில் அண்டை மாநிலத்து மக்களே காலம் காலமாக அதிக அளவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அறுபது முதல் எழுபது சதவீதம் பேர் உபி அரியானாக்காரர்கள்தான் இப்படித்தான் நீண்ட காலமாக நடக்கிறது இதை ஒரே நாளில் புரட்டி புரட்டிப்போட நினைத்தார் கெஜ்ரிவால் அதற்கு கவர்னர் அனில் பைஜால் மறுநாளை செக் வைத்தார் டெல்லியில் வசிக்கவில்லை என்ற காரணத்துக்காக டெல்லி மருத்துவமனையில் எந்தவொரு நோயாளிக்கும் சிகிச்சையை மறுக்கக்கூடாது என கண்டிப்புடன் பைஜால் உத்தரவு போட்டார் விருப்பம் போல வாழும் உரிமை ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கிறது அதே மாதிரி தரமான சிகிச்சையை பெற்று ஆரோக்கியமாக வாழும் உரிமையும் இருக்கிறது என சுப்ரீம் கோர்ட் முன்பே தீர்ப்பளித்துள்ளது வாசி இல்லை என்பதற்காக நோயாளிக்கு சிகிச்சை தர மறுப்பதை ஏற்க முடியாது என டெல்லி ஹைகோர்ட்டும் அழுத்தம் திருத்தமாக தீர்ப்பளித்துள்ளது இந்த தீர்ப்புகளை தெளிவாக சுட்டிக்காட்டி கெஜ்ரிவாலின் தாந்தோன்றித்தனத்தை அம்பலப்படுத்தினார் கவர்னர் பைஜால் கெஜ்ரிவால் போட்ட உத்தரவின் சூழ்ச்சியும் சுற்றமும் எல்லாருக்கும் புரிந்து போனது மார்ச்சில் கொரோனா பரவத் துவங்கியதும் பல மாநிலங்களை முந்திக்கொண்டு பள்ளி கல்லூரி தியேட்டர் மால்களை மூட உத்தரவு போட்டது கெஜ்ரிவால்தான் அந்த கெஜ்ரிவாலா பிரிவினை ஏற்படுத்தும் உத்தரவை போட்டது என பல தரப்பிலிருந்தும் கண்டன கனிகள் கிளம்பின ஊழலை ஒழிப்பதாக சொல்லி குறுகிய காலத்தில் ஆட்சியை பிடித்தார் நாடு முழுக்க கட்சியை பரப்ப நினைத்தார் முடியவில்லை தில்லியை வைக்க இப்படி சில்லறைத்தனமான அரசியல் செய்கிறார் என குற்றச்சாட்டுகள் கிளம்பின இந்த சூழலில் கெஜ்ரிவாலுக்கு காய்ச்சல் இருமல் உண்டானது தன்னை தானே தனிமைப்படுத்திக் கொண்டார் கொரோனா டெஸ்ட் எடுக்கப்பட்டது நெகட்டிவ் ரிசல்ட் வந்தது ஓரளவுக்கு உடல்நலம் தேறிய பிறகு ஆன்லைனில் முதல் முறையாக பேட்டியளித்தார் அறுபத்தி இரண்டு சீட்டுகளில் ஜெயித்தோம் டில்லி மக்கள் நலன் காக்க உத்தரவு போட்டோம் மத்திய அரசு வேறு மாதிரியான முடிவை எடுத்தது இது அரசியல் செய்வதற்கான நேரம் அல்ல அதனால் கவர்னர் பிறப்பித்த உத்தரவை அப்படியே பின்பற்றுவோம் என்று சொன்னார் இதன் மூலம் டில்லி மருத்துவமனைகள் டில்லி மக்களுக்கு மட்டும்தான் என்ற சர்ச்சை முடிவுக்கு வந்தது அரசியல் கட்சிகள் தொடர்ந்து சண்டை போட்டுக் கொண்டிருந்தால் கொரோனா வெற்றி பெற்றுவிடும் ஒட்டுமொத்த நாடும் ஒன்றுபட்டு போரிட வேண்டிய நேரம் இது கொரோனா போரில் களமிறங்க தயாராகிவிட்டேன் ஸ்டேடியங்கள் மண்டபங்கள் ஹோட்டல்கள் எல்லா இடங்களிலும் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க வசதிகளை ஏற்படுத்துவேன் என்றார் கெஜ்ரிவால் கெஜ்ரிவாலுக்கு ஏன் இந்த மனமாற்றம் இரண்டாயிரத்து பதிமூன்றில் உலக பேமஸ் போது கெஜ்ரிவாலின் மப்ளரும் இருமலும் அவரது அடையாளமாகி போனது தொடர் வரட்டு இருமல் தீர ஒரு மாதம் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை எடுத்தார் நல்லபடியாக வீடு திரும்பினார் அவர் சிகிச்சை பெற்றது டில்லி மருத்துவமனையில் அல்ல பெங்களூருவில் உள்ள ஜிண்டால் நேச்சர் கியூர் இன்ஸ்டிடியூட் மருத்துவமனையில்தான் அதன் பிறகு நீண்ட நாளாக தன்னை வருத்தி வரும் சர்க்கரை நோய்க்காகவும் அதே பெங்களூரு மருத்துவமனையில் இயற்கை மருத்துவம் பெற்று வருகிறார் தலைக்கு மேல் என்ன வேலைகள் இருந்தாலும் ஆண்டுக்கொரு முறை பெங்களூருவில் தங்கி சிகிச்சை பெறுவதை வாடிக்கையாக கொண்டிருக்கிறார் இந்த மப்ளர்மேன் மும்பை ஆஸ்பத்திரிகளில் மும்பைக்காரங்களுக்கு தான் ட்ரீட்மெண்ட் சென்னை ஹாஸ்பிட்டல்களில் சென்னைக்காரங்களா இருந்தாதான் சேர்த்துக்குவோம்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சா நாடு தாங்காது உங்களுக்கு ஒரு நீதி மற்றவங்களுக்கு ஒரு நீதியானு கேட்பாங்க தலைவரே என கட்சிக்காரர்களை கேட்டது கெஜ்ரிவாலை யோசிக்க வைத்தது அது மட்டுமல்ல இந்த விவகாரம் கோர்ட்டுக்கு போனாலும் நம்ம ஆர்டர் செல்லுபடி ஆகாது என வழக்கறிஞர்களும் கையை விட்டனர் அந்த அளவுக்கு வலுவான தீர்ப்புகள் முன்னுதாரணமாக இருக்கின்றன இதையெல்லாம் அலைசி ஆராய்ந்த பிறகுதான் கெஜ்ரிவால் இறங்கி வந்திருக்கிறார் டில்லி ஆஸ்பத்திரிகள் டில்லிக்காரர்களுக்கே என்ற கோஷத்தை கைவிட்டிருக்கிறார் இரண்டாயிரத்து பதிமூன்றில் கெஜ்ரிவால் ஆட்சிக்கு வந்த நாள் முதலே மத்திக்கும் டில்லிக்கும் ஏழாம் பொருத்தம் யாருக்கு அதிகாரம் என்பதில் போட்டி டில்லிக்கு மாநில அந்தஸ்து வழங்கும்படி தெருவுக்கு வந்து போராடினார் போலீஸ் அதிகாரத்தை தன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றார் டெல்லி யூனியன் பிரதேசமாச்சே எதுவும் நடக்கவில்லை கடந்த ஆண்டு டெல்லியில் எப்போதும் இல்லாத அளவுக்கு காற்று மாசு அதிகரித்தது காற்றை விஷமாகி போகுமோ என்று அச்சம் எழுந்தது இந்த விஷயத்தில் டில்லி அரசும் மத்திய அரசும் ஒன்றுபட்டு மக்கள் நலனை காக்க வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் அறிவுரை சொன்னது அதன் பிறகும் சண்டை தொடர்ந்தது சுற்றுச்சூழல் நெருக்கடி போய் கொரோனா ஆபத்து வந்துவிட்டது கோர்ட் சொன்னபடி இனியாவது முதல்வரும் கவர்னரும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்பதே டெல்லிவாசிகளின் விருப்பம்